வணக்கம். கரொலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசியலின் புதிய திருப்பம், அனுர நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அழைப்பு. அனுரவின் வெற்றிக்கு பின்னர் சஜித் வெளியிட்ட கருத்து. அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு. கிழங்கு விலையில் அதிகரிப்பு. ஜனாதிபதி அனுரவிற்கு லக்ஷ்மண் கிரியல்ல விடுத்த பகிரங்க சவால். வீழ்த்தப்பட்ட ராஜபக்சர்களின் சாம்ராஜ்யம், இறுதியாக நாமல் வெளியிட்ட அறிக்கை. இளம்பெண் கொடூரமாக கொலை, விசாரணைகளில் வெளியான தகவல். கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பு, பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையின் வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டுமென எமக்கு அழைப்பு விடுக்கின்றது என புதிதாக ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுர குமாரதிச நாயக்க தெரிவித்துள்ளார். பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவே இறுதியில் நனவாகியுள்ளதாக அனுர குமாரதிச நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சி பலன் அளித்துள்ளது. அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது. அதற்கான காரணம் அது என்னுடையது அல்ல, எமது கூட்டு முயற்சியின் பெருவீராகும். இது அனைவரனதும் வெற்றியாகும். நாங்கள் மாத்திரமல்ல, இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது இரத்தம், கண்ணீர், வியர்வையை மாத்திரமின்றி உயிர்களை கூட தியாகம் செய்துள்ளார்கள். எமக்கு முந்தைய தலைமுறையினர் எம்மிடம் கையளித்த குறுந்தடியில் வீணாகி போய்விடாத அவர்களின் முடிவிலா அர்ப்பணிப்பே பொதிந்துள்ளது. அதன் சுமையை நாங்கள் நன்றாகவே அறிவோம். எதிர்பார்ப்புகள் நிறைந்த உங்களின் லட்சக்கணக்கான புலிகள் எமக்கு தெம்பூட்டுகின்றன. இலங்கையின் வரலாற்றினை புதிதாக எழுத வேண்டும் என எமக்கு அழைப்பு விடுக்கின்றன. கனவை முழுமையாகவே யதார்த்த பூர்வமானதாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு புத்தம் புதிய ஆரம்பம் ஒன்று அவசியமாகும். சிங்கள தமிழ் முஸ்லிம்களாகிய அனைவரதும் ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமையும். அதன் மீதுதான் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டி எழுப்பப்படும். வாருங்கள், நாங்கள் அதற்காக கைகோர்த்து கொள்வோம் என புதிய ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுர குமாரதிச நாயக்க தரப்பிற்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுர குமார தரப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையில் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் இந்த நாட்டை சுபீட்சத்தை நோக்கி வழிநடத்துவதற்கான ஆற்றல் அனுர குமார தரப்புக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரம் வெற்றி பெற்றுள்ளவர்கள் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோ, அதற்கான பொறுப்பு மற்றவர்களுக்கு இல்லை என்பதோ இல்லை. அந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான விடயங்களில் பொறுப்புள்ள எதிர்கட்சி என்ற வகையில் எமது கட்சியும் புதிய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பினை வழங்கும் என்றும் அறிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கு எண்ணும் நடவடிக்கையில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட புதிய ஜனாதிபதி தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அதன் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தினத்தினன்றும் அதற்கு முன்னரும் பல சிறு சிறு சம்பவங்கள் பதிவாகியதாகவும், ஆனால் பாரதூரமான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் தலைவர் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடந்ததாக முறைப்பாடுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்றும், தேர்தல் பணி சிறப்பாக இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தலை சிறப்பாக நடத்த உதவிய போலீசார், ஆயுதப்படை, சிவில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உருளைக்கிழங்கு விலை அதிகரித்து வருவதாக உருளைக்கிழங்கு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி மரவள்ளிக்கிழங்கு மற்றும் சேப்பங்கிழங்கு போன்றவற்றின் விலை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் விலை ஒரு கிலோவிற்கு தற்போது 200 முதல் 250 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மேலும் சில கிழங்கு வகைகளின் விலை 300 ரூபாவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உருளைக்கிழங்கு தட்டுப்பாடு மற்றும் அதிக தேவை காரணமாகவே உருளைக்கிழங்கு விலை உயர்வடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உரத்த குரலில் கூறியது போல் அனுரகுமார திஸ்ஸநாயக்க தனது வேலையை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இதுவரையான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய எதிர்கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாகவும் லக்ஷ்மண் கிரியல்ல கூறியுள்ளார். இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலை வணங்குவதாக தெரிவித்த கிரியல்ல அனுரகுமார திஸ்ஸநாயக்க மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு பின்னர் நாட்டில் வன்முறை இல்லாத அமைதியான சூழல் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் தம் மீதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மீதும் நம்பிக்கை வைத்த அனைத்து பிரஜைகளுக்கும் நாமல் ராஜபக்ச நன்றிகளை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் பின்னர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த எதிர்கட்சிகளால் நிராகரிக்கப்பட்ட 6.9 மில்லியன் மக்களின் ஆணையினால் ஜனாதிபதி பதவி தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற தொலைநோக்கு பார்வை நனவாகும் போது பொதுஜன பெரமுனவின் பலத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஓரளவு வெற்றிகளை பதிவு செய்ததாகவும் ஜனாதிபதி வேட்பாளராக புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான தனது முயற்சிகள் சேறு பூசுதல் மற்றும் வெற்று வாக்குறுதிகளுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாரேனும் தங்களுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினால் அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் சவாலுக்கு முகம் கொடுக்க முழுமையாக தயாராக வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மிரிஹான போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெங்கிரிவத்த சந்தானம் பிட்டிய பிரதேசத்தில் சட்டத்தரணி ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த வழக்கில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மிரிஹான சந்தானப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று காலை சந்தேக நபரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். 35 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான சட்டத்தரணி கொல்லப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர் முதல் திருமணத்திலிருந்து விவாகரத்து பெற்று சந்தேக நபருடன் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் குறித்த பெண்ணை பல்வேறு வழிகளில் துன்புறுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை திருகோணமலை மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் பனத்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்றும் வீசக்கூடும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிலாபம் தொடக்கம் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடையிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை அரசியலின் புதிய திருப்பம், அனுர நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அழைப்பு. அனுரவின் வெற்றிக்கு பின்னர் சஜித் வெளியிட்ட கருத்து. அனைத்து அரச ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு. கிழங்கு விலையில் அதிகரிப்பு. ஜனாதிபதி அனுரவிற்கு லக்ஷ்மண் கிரியல்ல விடுத்த பகிரங்க சவால். வீழ்த்தப்பட்ட ராஜபக்சர்களின் சாம்ராஜ்யம் இறுதியாக நாமல் வெளியிட்ட அறிக்கை. இளம்பெண் கொடூரமாக கொலை, விசாரணைகளில் வெளியான தகவல். கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பு, பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.